वेलकम टू वडचने किचन इप्पो मुर्गु सेय्य पोरोम मुर्गु सेय्य पोरदु तेवैयान पोरुट्कल एन्नन्नु सोल्रेन ओरु किलो पच्चरिसि वांगिक्कंग अदै एडुत्तु नल्ला सुत्तमा कळुवि काय वेच्चणुम नल्ला ओरु रेंडु मणि नेरम नल्ला कळुवि काय वेच्च उडने अदै मिशिन्ल कोडुत्तु इंद मादिरि अरिसि एडुत्तु वंदिरुक्क अंद अरिसि मावु मट्टुम अरिसि पौडरुक्कु ओरु किलो अरिसि एडुत्तुक्करेन அந்த அரிசிக்கு வந்து ஒரு ஆழாக்கு உளுந்து நீங்கள் எதில் அளக்குறீங்களோ எந்த டம்ளரில் அளந்தாலும் சரி ஆழாக்கில் அளந்தாலும் சரி அஞ்சு ஆழாக்கு போட்டால் ஒரு ஆழாக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் இது வந்து உடச்சக்கடலை பவுட்ரு. நான் வந்து வீட்லேயே மிக்சிலேயே அதை லைட்டாக வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்மனா ஒரு அரை பவுல் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ஒரு கிலோ அரிசிக்கு அரை பவுல் போட்டால் போதும். தேவையான ஓமம் ஓமம் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது எள் எள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கிலோ மாவுக்கு தகுந்த மாதிரி நான் போடணும். நீங்கள் அரை கிலோ மாவு போனீங்கன்னா அதில் பாதி போட்டுக்கலாம், இல்லை கால் பாகம் கூட போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கிலோ அரிசிக்கு 100 பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ இந்த அரிசியை ஒரு கிலோ அரிசி மாவை நான் இதில் கொட்டுறேன் தட்டில். ஒரு கிலோ அரிசி பவுடர் நான் எடுத்து இப்போ தட்டில் கொட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து நீங்கள் கழுவணும்னு ரொம்ப வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அரிசி எடுத்து உடனே கழுவிட்டு காய வச்சிடலாம். ஒரு நல்லா அது நல்லா ட்ரையாக காயணும். காய்ஞ்ச பிறகு தான் அது பவுடர் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை மாதிரி நான் ஒரு கிலோ அரிசி எடுத்து இந்த மாதிரி கழுவி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு அழாக்கு உளுத்தம் பருப்பு. நீங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு அழாக்கு உளுத்தம் பருப்பு தான் போடணும். அதை நல்லா ஒரு ரொம்பவும் செவுந்துடுற மாதிரி வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு அதை அந்த உளுந்தன் அதில் போட்டுடுறேன். அது கூடவே இந்த ஒச்சக்கடலை பவுடர் நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆழாக்கு ஆழாக்கில் பாதி அரை ஆழாக்கு உடச்சக்கடலை எடுத்து கூட நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான ஓமம் ஓமம் வந்து இப்போ கொஞ்சம் போட்டால் போதும். இவ்வளோ ஓமம் எடுத்துருக்குறேன். கருப்பு எள் கருப்பு எள் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும். அதுக்கு தேவையான உப்பு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். வெண்ணெய் வெண்ணெய் வச்சுருக்கோம், அதையும் போட்டு அதில் கலக்கிடுறேன். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சிட்டேன். இப்போ தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி இது பாருங்கள், மாவு நல்லா வழவழன்னு இந்த மாதிரி இருக்கணும். அச்சியில் வைக்கிறதுக்கு முறுக்கு அச்சியில் நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். மாவு இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டிங்கன்னா காரம் தேவைப்பட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணுத்தையும் போட்டு நீங்கள் மாவோட பிசைஞ்சு காரம் வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து போடலை, வெறும் ஓமமும் எள்ளும் தான் எனக்கு தேவையானதை போட்டு நாங்கள் செஞ்சுக்கிறோம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்குறேன். அது கொஞ்ச நாள் காயட்டும். காஞ்சது நான் முறுக்கு அச்சில் முறுக்கு புழிஞ்சிடலாம். நான் ஸ்டார் அச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அச்சு தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அந்த அச்சை இந்த மாதிரி இதில் போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு இதை வந்து இதை மாதிரி மூடிடுங்க. இதை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதில் மாவு போடலாம். பிசைஞ்சு வச்ச மாவை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. மாவு அதில் இதை மாதிரி டைட்டாக மூடிடுங்க. முறுக்கு அச்சில் மாவு போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு இப்போ எப்படி அதை முறுக்கு புளியறதை காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி தோசை கரண்டி அகலமாக எடுத்துங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா இப்படி தொடச்சி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கரண்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜல்லி கரண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் எண்ணெய் தடவினா அப்போ தான் அதில் போட்டோடனே அந்த முறுக்கு அதில் விழுந்துடும். அதனால் எண்ணெய் தடவி வைக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தேவையோ முறுக்கு புழிஞ்சிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இப்போது கொஞ்சம் மாவு எடுத்து போடுறேன். காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சிச்சு. நீங்கள் எப்பயுமே அது மாதிரி தான் கொஞ்சம் போட்டு பார்க்கணும், அது எண்ணெய் வந்து காஞ்சிச்சான்னு தெரியும். இப்போ இந்த நம்ம செஞ்சு வச்ச முறுக்கை அதை போட்டுடலாம் எண்ணெயில். முறுக்கு வெந்துருச்சுன்னு சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம வந்து இப்போ முறுக்கு போடும்போது நல்லா எண்ணெயில் நல்லா கொதிக்கும். அந்த கொதி அடங்கின பிறகு அந்த முறுக்கு வந்து இந்த மாதிரி கொதியாத கொதியெல்லாம் அடங்கிடும். அடங்கின பிறகு இது முறுக்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இப்போ கொதியெல்லாம் அடங்கிடுச்சு, இப்போ நம்ம அந்த முறுக்கு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சுது, அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முறுக்கு இப்படி உடைச்சாக்கா முற முறன்னு நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.